ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஹெல்த்தியான இளநீர் பாயசம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா செய்யலாங்க. ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கேஷ்யூஸ், ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். ஏலக்காய் வந்து ஃபைனலா வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ரொம்ப வெயிலா இருக்குங்க. இந்த டைம்ல வந்து இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க. இப்போ ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பால் வந்து அந்த நெய்யிலேயே வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். 250 ml பால் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய்யில ஊத்தும் போதே வந்து மேலே வந்து நெய் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு கொதி வந்தா போதும். லோ ஃபிளேம்ல வச்சு பண்ணுங்க. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு. நான் தேவையான அளவுக்கு அதுலயே ஆல்ரெடி சுகர் லைட்டா இருக்கும். நான் 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஃபிளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இனிமே சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டு தாங்க செய்யணும். நல்லா பால் நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ 2 இளநீர் எடுத்து கட் பண்ணிட்டு அதுல இருக்கிற தண்ணி இளநீர் எடுத்து தனியா ஒரு கிளாஸ்ல வச்சுட்டுங்க. இப்போ அதுல இருக்கிற வழுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துறங்க. எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இதுல வந்து அந்த இளநீரை ஊத்தி அரைக்கணுங்க. வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இளநீரை அதில் ஊத்திட்டு ஒரு டைம் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணா போதும். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து திருத்திரியா தாங்க இருக்கும். ரொம்ப மையா அரைக்காதீங்க. அந்த பால்ல இந்த ஜார்ல அரைச்சதை எடுத்து அதுல ஊத்திக்கலாங்க. நல்லா கலரி விட்டுட்டு அரைமுடி தேங்காய் எடுத்து தனியா தேங்காய் பால் அரைச்சு வச்சிருக்கேன். அந்த தேங்காய் பால் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டியும் ஆட் பண்ணலாம், இல்ல அப்படியே கூட ஆட் பண்ணுங்க. அது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நான் அப்படியே ஆட் பண்றேன். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ ஏலக்காய் ஒரு 2 இல்லாம் 1 எடுத்து லைட்டா நசுக்கிட்டு மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கலரி விடுங்க. ஏலக்காய் ஸ்மெல் நல்லா வருங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கேஷ்யூஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. ஹெல்தியான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி ஆட் பண்ண அந்த இளநீர் எல்லாம் மேல திப்பி திப்பியா தெரியுது பாருங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ இதை பவுல்ல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.